ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பன்னீர் வெஜிடேரியனுக்கு ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். என்னோடய வீடியோவில் நீங்கள் இடையில சமையலும் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு சகோதரி பன்னீர் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டாக போடுற, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேப்பு விட்டு ஃபஸ்ட்டாக போடுற இந்த சமையலில் பன்னீர் பற்றியே சிம்பிளான ஒரு ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. இந்த பன்னீருங்கிறது நம்ம சவுத்து சைடில் இப்போ எல்லோரும் ஓரளவுக்கு சேர்த்துட்டு வராங்க. முதலெல்லாம் அப்படின்னா அந்த பன்னீர் பாலில் செய்கிறது அது எப்படி இருக்கும், டேஸ்ட் அது எப்படி சாப்பிட்றது, குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நம்மளாலாம் சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரியே ஒரு திங்கிங் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லைங்க, பெரியவங்களும் தாராளமாக சாப்பிடலாம், நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். இது சாப்பிட்டா கொழுப்பு அப்படியெல்லாம் பயந்துட்டு இருக்காதிங்க, நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான் பன்னீர். ஸோ நம்ம சிம்பிளாக இந்த ரெசிபியில் நல்ல கார சாரமாக உப்பு காரம் ஈவன் புளிப்பு இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் செய்கிறது ரொம்ப எளிமையானது, ஈவன் என் பையன் கூட இதை செஞ்சுருவான். ஸோ இதை வந்து நம்ம எப்போ வேணாலும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இல்லை ஸ்நாக்ஸ் எதுக்காக வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். பன்னீர் தான் மெயின்றனால ரெண்டு பேக்கெட் பன்னீர் வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கின பேக்கெட் தான், நீங்கள் வீட்டில் செய்கிறதுனா கூட செஞ்சு எடுத்துக்கலாம் பன்னீரை. அது கூட ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகாய் கேப்சிகம், இது பெல் பேப்பரில் எல்லோ ரெட் எந்தெந்த இதெல்லாம் இருக்கோ வீட்டில் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய், பூண்டு ஒரு ஏழு எட்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, லாஸ்ட்டில் புளியருக்கு ஒரு சின்ன லெமன் இல்லைன்னா பெரிய லெமன்னா ஒரு ஹாஃப் கூட போதும். அது கூட பட்டர், உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் சின்ன சின்ன சைஸில். இப்போ நம்ம தவா வச்சுட்டு அது சூடானோடனே பட்டரை போட்டு, பட்டரில் செய்கிறேன் நான் இன்றைக்கி, பட்டரை போட்டு அந்த காரத்துக்காக வச்சுருந்த மிளகாய் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சின்னதாக வெட்டி வச்சுருந்தது அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் வெங்காயம் சீக்கிரம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இதை. அடுத்து இது வெட்டி வச்சுருந்த எல்லாத்தையுமே கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் போட்டுக்க வேண்டியதான். உப்பு போட்டாச்சு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப புரட்டிகிட்டே இருந்தோன்னா அது உடஞ்சிரும், ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். அது மாதிரி பன்னீரை ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். நான் கரம் மசாலாவும் போட்டே மூடி வச்சுட்டேன். இப்போ நம்மளோட பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சிட்டோன்னா சிம்பிள் முடிஞ்சது. மற்றும் ஒரு ஹெல்தி ரெசிபியோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.